அந்தளவுக்கு பெருசாலாம் நான் ஒன்றும் ஆடவே இல்லை. ஃபஸ்ட்டு போல் எனக்கு ஆடவே தெரியாது. சின்ன லைட் மூமெண்ட் தான் போட்டிருப்பேன். அதுக்கே அவங்க ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் போல இருக்காங்க. சும்மா சின்ன சின்ன ஐட்டம்ஸ், அந்த டெக்கர ஐட்டம்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வாங்கினே தவிர, மற்றபடி தெரியாத நம்பர்ஸ் யாருன்னு தெரியலன்னா அவங்கள ப்ளாக் பண்ணி அந்த வீடியோஸ் எடுத்து அவங்க போடுறது, அதுலலாம் வச்சு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரே பர்சனா இது வரைக்கும் நான் ஒரு 30-40 டைம் ப்ளாக் பண்ணியிருக்கேன். டெய்லி கம்பல்ஷன் ஆயிடுச்சு. டெய்லி ஒரு போஸ்ட் பண்ணணும், டெய்லி ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும், அப்போ தான் நம்ம ஆக்டிவாக இருக்கோம் அப்படின்னு. ஹாய், திஸ் இஸ் அனன்யா. உங்கள் வந்தால் ஸ்ரீதேவியில் ஸ்ரீதேவி கேரக்டர் பண்ணுறேன். யூ வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா டாட் காம். மேடியர் மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி, ஹாய். ஹாய், ஹலோ, நல்லா இருக்கீங்களா? வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? நல்லா, சூப்பராக இருக்காங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, அது தெரியுது. மற்றபடி எல்லாம் சௌக்கியமாக இருக்காங்களா? சௌக்கியமாக சௌக்கியமாக இருக்காங்களா? ஃபோன் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஒன் ப்ளஸ் சிக்ஸ். என்ன நம்பரு? என்ன நம்பர் ஃபோன் நம்பரு? ஃபோன் நம்பர் எதுக்கு? இல்லைங்க, ஃபோன் ஏங்க, ஃபோன் மாடல் கேட்டோடனே பட்டுன்னு சொல்றீங்க, ஃபோன் நம்பர் கேட்டால் யோசிக்கிறீங்க, என்னங்க இது? ஆமாம், இது எல்லாருக்கும் தெரியும், என்னோடது கான்ஃபிடென்ஷியல் இல்லை, எதுவும் தெரியாது. நம்பர் தெரியாது, ஓகேங்க. ஒன் ப்ளஸ் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்து உங்கள் ஃபோனில் இருக்கிற ஒரிஜினல் அஃபிஷியல் ஐடிஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நம்ம ஃபோனில் இருக்கிற மேட்டர்லாம். என்ன இன்ஸ்டால உங்க நேம் என்னது? இன்ஸ்டாலியா ஆஃபீஷியல் நேம். நிறைய பேர் வந்து ஃபேக் ஐடிஸ்ல செலிபிரிட்டி ஐடல அந்த செலிபிரிட்டிஸ் போட்டோ போட்டு ஃபேக் ஐடிஸ் எடுக்க ஆரம்பிச்சறானங்க. ஏன் என்ட்ரி ஒரு 4-5 ஃபேக் ஐடிஸ் இருக்கானே? பத்தி ஒரு ஃபேக் ஐடிக்கு நான் இது கொடுத்தேன். என்ன பண்ணீங்க? ரிப்போர்ட் பண்ணீங்க? ரிப்போர்ட் எல்லாம் இல்ல, இப்படி பண்ணாதீங்க, உங்க オリジナリティ இல்ல அப்படி சொல்றாங்க. ஓகே, அதனால நானே அந்த ஒரு 5-6 ஃபேக் ஐடி வச்சிருக்கங்க. நானே தான செலிபிரிட்டி நம்பறாங்க. ஃபேக் ஐடி தான் சார். என்னமா இது? அம்மா இது கேங்கு போய்டும். சொல்லுங்க, என்ன இன்ஸ்டா இருக்கு உங்களுக்கு? உங்க நேம் என்னது? அனன்யா மணி. அனன்யா மணி, ஓகே. அந்த ஸ்பெல் பண்ணுங்க. சில பேருக்கு அனன்யான் ஸ்பெல்லிங் மாறும், அதெல்லாம் இருக்கு. ANANYAMANI. அனன்யா மணி. எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு இன்ஸ்டால? கம்மி தான், 9888. நம்ம அதுவே கம்மியாமா? என்னமா நல்லா இருக்குமா நம்பர்? 9888. ஆமா, இல்ல செம்மையா இருக்கு, இல்ல ஃபேன்சியா இருக்கு. நீங்க எத்தனை பேரை ஃபாலோ பண்றீங்க? 62. என்னமா இது? எல்லாம் 17. எல்லாம் 17 தான். இல்ல அதிகமா சொல்ல வரன்னு பார்த்தமா நான்? 62 இல்ல இல்ல அதிகமா சொல்ல வரன்னு பார்த்தா17. ஆக்டிவா இருந்தா என்ன இல்லாட்டி ரொம்ப முக்கியம். செல்ஃப் ப்ரொமோஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் சோஷியல் மீடியால ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க 4-5 நாள் இல்லைன்னு வைங்களேன், இந்த புள்ள இல்ல போலப்பா அப்படின்னு நினைச்சுக்கிறானுங்க. சீரியல் மறந்துருவானுங்க, இல்ல போயிடுச்சுன்னு நினைச்சுப்பானுங்க. இன்னும் ஷூட்டிங் நடிக்காம போயிடுச்சு போல, ஒரு சீரியல் பார்க்க மாட்டானுங்க. சோசியல் மீடியால ஓகே சமக்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண 4-5 நாள் ஸ்டோரி போடலான்னு வைங்க, அக்கா போயிட்டாங்க போல. நல்லா 5 நாள் போடலங்க. மனோஜ் செத்துட்டான் போறான்னு எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்றானுங்க. ஓ, மனோஜ் உயிரோட இருக்கிறானா அப்படின்னு. உயிரோட தான் பாருக்கிறான், அந்த அளவுக்கு செத்துட்டு நினைச்சுக்கிறாங்க. 5 நாள் உயிரோட இது சோசியல் மீடியா ஆக்டிவா இருக்கு, ஜாலியா இருப்பானு. இல்லங்க இல்லங்க, ஜாலியா இருக்கு. செத்துறாங்கன்னா ஓகே, இதுக்கு இதெல்லாம் சாப்பாடு எல்லாம் போடுவாங்க, சாப்பிட்டு போறான்னு நினைச்சிருக்காங்க போலவனுங்க. அந்த மாதிரி தான் இருக்கானுங்க ஜாலியா. இதை தவிர்த்து எந்த சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கீங்க? டிக்டாக். டிக்டாக், ஆமாம், வெரி, அது வெரி கம்பல்ஷன். இப்போ சீரியல் ஆக்ட்ரஸ் வந்தாலே வெரி கம்பல்ஷனாக. இல்லை, ஃபஸ்ட்டெல்லாம் பிடிக்கவே இல்லை, பட் அதுக்கப்புறம் போன் நானும் ஒன்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு உள்ளே போனதுக்கப்புறம் அதுவே ஒரு அடிக்டெல்லாம் இல்லை, பட் பார்த்து நிறைய நிறைய வீடியோ. எதில் அதிகமாக சீரியல் அதிகமாக நடிக்கிறீங்களா டிக்டாக்ல அதிகமாக நடிக்கிறீங்களா? எப்படியும் பேமெண்ட் தந்துடுவாங்கன்ற ஒரு தைரியத்தில் பேசுறீங்க, ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கீங்களா? ஃபேஸ்புக்கில் இருக்கேன், பட் ஆக்டிவாக இல்லை. இருக்கும், சும்மா ஒரு ஐடி வச்சுப்போம். ஆதார் கார்டெலாம் வந்து அந்த மாதிரி இருக்குது, ஆனால் எதுக்கு இருக்குன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கு. ஓகேங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போய் ஃபாலோ பண்ணது யார் இன்ஸ்டாவில்? இன்ஸ்டாகிராமில் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணது நான் பார்த்து சொல்லிட்டா? ம், பார்த்து சொல்லுங்கள். பக்கத்தில் தாங்க இருக்கேன், உடனே பட்டுன்னு சொல்லுங்கள். என் பேர் தான் மக்கள் அப்படியே எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அம்மா பக்கத்தில் தானே மாறுங்க, அதை போய் தேடுறியா அப்படின்னு.
சென்னை அப்பாடாக்ஸ் சென்னை அப்பா டாக்ஸ் யாருமா அவரு அப்பா டாக்ஸ் அந்த வெப்சைட் வெப்சைட் இப்போ பர்சனலாக தெரிஞ்சவங்க தான் உனக்கு தெரியும் டிரைவர் யாரு இல்லை இல்லை இதெல்லாம் பர்சனலாக இல்லை அது ஸோ மீம்ஸா மீம்ஸ் கிரியேட் உன பற்றி என்ன மீம்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக சேவ் பண்ணி வச்சு மீம்ஸ் எதனா இருக்கா இல்லை எந்த மீம்ஸ் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன் எந்த மீம்ஸ் பார்த்து மீம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குமா மீம்ஸ்லாம் யாரோட மீம்ஸ் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களை பார்க்கறதுக்கு நிறைய இது காமெடியெல்லாம் வருது அந்த மாதிரி அந்த மாதிரி அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும்ல நம்ம அந்த மாதிரி ஓகேங்க அதுக்கு அப்புறம் எத்தனை பேரை بلاக் பண்ணிருக்கீங்க இன்ஸ்டால இது வரைக்குமே ஒரே ஒரு ஐடியா தான் நான் ஒரு ஐடி இல்ல ஒரே ஒரு पर्सन தான் ஒரே पर्सन இது வரைக்கும் நான் ஒரு 30 40 டைம் بلاக் பண்ணிருப்பேன் 30 பேரை بلاக் பண்ணல ஒத்தர 30 வாட்டி بلاக் பண்ணிருக்கீங்க அப்படினா பாத்துக்கோங்க எவ்வளவு தீவிரமா இருப்பாங்கன்னு புதுசா ஐடிஸ் கிரியேட் பண்ணி உனக்காக 30 வாட்டி கிரியேட் பண்ணிருக்கான் யார் யா நீ 30 40 தெரியல எனக்கே பார்க்கணும் போல இருக்குங்க அவரே ப்ளீஸ் வேணாம் வேணாவா அந்த அளவுக்கு நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் ப்ளீஸ் அப்படி அந்த அளவுக்கு பண்றா போல அவரு டார்ச்சர் பண்றாங்க டேய் வேற அதுவும் கேட்டா அடிப்பானுங்க என்ன பட் அதெல்லாம் பண்ணாதீங்க ஓகேவா வேற என்ன வேலை இருக்கும் அம்மா அப்பா இருக்காங்க வீட்டில் தங்கச்சி அப்பாங்க சாப்பாடு சாப்பிட்டு வீட்டில் தூங்குங்க எல்லாம் வேலைக்கு போங்க ஓகேவா நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஐ மீன் நான் இது சொல்ல ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்றேன் ஓகேவா கரெக்ட் புரிஞ்சிச்சா ஓகேங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் பாஸ்வேர்டெலாம் இருக்குல்ல அடிக்கடி மாற்றுவீங்களா இல்லை ஒரே பாஸ்வேர்டு தான் இருக்கா ஒரே பாஸ்வேர்டு வீட்டிலலாம் தெரியுமா அந்த பாஸ்வேர்டு தெரியாது தெரியாது ஆமாம் இப்போ 3 மாதத்துக்கு ஒரு அடிக்கு போனால் எப்படி தெரியும் கன்ஃபியூசிங்காக இருக்குமா அதனால் அவங்களுக்கு தெரியாது எப்படிங்க எப்படி வரும் பாஸ்வேர்ட் தான் அந்த பேட்டர்ன் இப்படி ஜிக்ஸாக் அப்படி போட்டு வந்துரும் ஆமா ஓகேங்க அதுக்கு அப்புறம் எத்தனை மணி வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க நைட்ல 11:00 நம்ம ஷூட்டிங் 1 மணிக்கு முடியுது எப்போ தான் தூங்குவீங்க அப்ப காலையில ஏந்துக்கணும் 4 மணிக்கு எந்திருப்பீங்களா ஆமா ஷூட் வந்து முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போறதுக்கே 9:30-10 ஆயிடும் அதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் ஆயிட்டு இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் மொபைல் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தூங்கிடுவீங்க சூப்பர் இப்போ அது லேட் ஐ மீன் நாளைக்கு ஷூட் இல்ல அப்படினா 12:00 ஒன்னாகும் சரி வாட்ஸ்அப்ல எத்தனை பேர் بلاக் பண்ணிக்கிறீங்க இல்ல வாட்ஸ்அப்ல தெரியாத நம்பர்ஸ் யாருமே தெரியலனா அவங்கள بلاக் பண்ணிருக்கேன் தெரிஞ்ச யாரையும் بلاக் எதுன ரொம்ப இரிட்டேட் பண்ணி بلاக் பண்ணனும் தோன்றதுனா இது என்ன மேட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப அதான் யூசுவலா அந்த கோஆர்டினேட்டர்ஸ் இவங்க நம்பர் கொடுத்தாங்க அவங்க நம்பர் கொடுத்தாங்க பட்டன் بلاக் அப்போ சோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் بلاக் பண்ணிடுவேன் ஓகே இந்த பசங்க ஃபேன் பேஜ்லாம் கிரியேட் பண்ணி நிறைய சர்ப்ரைசிங் எல்லாம் கொடுப்பாங்களாமே ஆமாங்க வீடியோ எடிட் பண்ணி உங்க நீ நடந்து வரும்போது வேற எதனா பாட்டு திருடி போட்டு மேட்ச் பண்ணி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க போட்டோஸ்லாம் இது பண்றானுங்களா போட்டோஸா என்ன மாதிரிலாம் சர்ப்ரைஸ் பண்றானுங்க பசங்க அதான் என்னோட வீடியோஸ் எல்லாம் எடுத்து அதான் நீங்க சொன்ன மாதிரி வேற சாங்ஸ் போட்டுட்டு இப்போதான் இல்ல நீங்க என்னமா இது அதான் நான் பண்ண இந்த டிக்டாக் வீடியோஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த வீடியோஸ் எடுத்து அவங்க போடுறது அதெல்லாம் வெச்சு ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து ஃபேன்ஸ் கிளப்லாம் இருக்க அப்போ ஃபேன்ஸ் கிளப் இல்ல ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் 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 அதானே சூப்பர்மா அதுக்கு அப்புறம் வந்து எந்த ஐடியா போய் அடிக்கடி செக் பண்ணுவீங்க செலிபிரிட்டி ஐடி இவர் ஒரு ஐடியா வந்து அடிக்கடி போய் செக் பண்ணுவோம் அப்படின்னா எந்த செலிபிரிட்டி என்னது செலிபிரிட்டி நம்மளே ஒரு செலிபிரிட்டி நம்ம போய் இன்னொரு செலிபிரிட்டியை போய் செக் பண்ணுவோம் அந்த பழக்கம்லாம் எனக்கு இல்லை போய் செக் பண்ணுறது ஆன்லைனில் வரதே பெரிய விஷயம் இல்லை வேற போய் நான் செக் வேற பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்களா ஓகே பட் உங்களுக்கு ஆன்லைனில் பிடிச்ச விஷயம் என்னது இன்ஸ்டால் ஏன்னா இப்போ ஃபேஷன் நிறைய வந்துச்சு சோப்பு வைக்கணும் கூட ஹீரோயின்ஸ் காமிச்சிடறாங்க அம்மா அந்த சோப்பு விற்று கொடுமா ப்ரொமோட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிடிக்குது உங்களுக்கு ஃபேஷன் அதெல்லாம் பிடிக்குதா இன்ஸ்டாவில் எனக்கு இன்ஸ்டா பத்தி அதிகமாக தெரியவே தெரியாது போவேன் ஏதாவது போஸ்ட்னா போடுவேன் அவ்வளோதான் மற்ற விஷயங்கள் உட்காந்து அதுலேயே உண்டியில் காசு போட்டாலும் காசு போட்டால் தான் எதுக்கு போடலாம் தெரியாது பட் போட்டு வந்துடுறது எது ஃபேவரட் போஸ்ட்னா இது இன்ஸ்டாவில் உங்களுக்கு நீங்கள் போட்டதுலையே காமிங் அப்படியே செக் பண்ணி பாருங்க எத்தனை போஸ்ட் போட்டிருக்கீங்க இது வரைக்கும் ஏங்க சம்பந்தம் அதான் சொன்னேன் 62 சம் பரவாயில்லைங்க சைடு ஆங்கிள் சம்மந்தம் மாதிரியே இருக்கீங்க சொல்லி வச்சுக்கோ இல்லைங்க ஆமாங்க நான் கூட சம்மந்தம் தாங்க நினச்சேன் சம்மந்தமாக இருந்தால் உடனே சம்மந்தம் பண்ணிருப்போம் நான் பட் வாட் டு டூ தட் கை வாட் இஸ் நேம் ஈ ஹஸ்பண்ட் ஈ ஆர் ஆர் ஹஸ்பண்ட் வாட் இஸ் நேம் நாக சைத்தன்யா தட் கை மை ஃப்ரெண்டு சோவை ஐ அவாய்டட் ஓகே யூ டேக் தட் சோவை நான் இதில் ஃபர்ஸ்டாக போட்ட அந்த போஸ்ட் வந்து என்னோட சீரியல் பற்றின நியூஸ் தான் வந்தால் ஸ்ரீதேவி ஏங்க நீங்களாங்க அது என்னங்க டிஃப்ரெண்ட் ஆகிறீங்க அதில்
போட்டோ அந்த மாதிரி எடுத்துக்கிறானுங்க. என்ன பின்னாடி பேக்ரவுண்ட் தென்ன மரம் கிரீன் மட்டில் தானே எடுத்தீங்க? என்ன அதான் உண்மை, எப்படி கண்டுபிடிச்சம் பாருங்க நான். சூப்பர். என்ன என்ன மொழி போட்டிருந்தாங்க அந்த இதில்? என்ன போட்டிருந்தாங்க? நினைச்சேன். இல்லை. டிக்டாக்ல எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு? 5 லட்சம். என்னமா 5 லட்சம் பேரமா? ஆ 5 லட்சம். சூப்பர்மா, காட்டுங்கமா, அது காட்டுங்க. எத்தனை பேர் ஆட்லான் போனங்களா? அதுல பக்கத்துல ஏதாவது ஆட்னு ஒன்று இருக்குமாமே. எத்தனை ஆட் கொடுத்து வச்சிருக்கானுங்க பசங்க? பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேருமே? அதுவா? 3.5 மில்லியன். நான் பாவீங்களா டேய். என்னமா அது? காட்டு. என்ன இங்கிலீஷ் வேற தெரியாத மாதிரிமா. 5-1 அப்படின்னா 50-51,000மா? 5 lakhs. 5 lakh? அவ லட்சத்தில் போகுமா அது? 5 lakh 16,000. சூப்பர்மா. பாதி திருவேறு காடிங்க தான் இருக்குது, முழு திருவேறு காடிங்க தான் இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் 3.5. என்னம்மா இங்கே 22? இங்கே வந்து ரொம்ப கஞ்சமாக இருந்து 22 பேரை ஃபாலோ பண்ணுற நீ இல்லை? எப்போ டிக்டாக் பண்ண ஆரம்பிச்சீங்க? இல்ல இதுல வந்துட்டு தெரியாத பர்சன்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்றேன். பட் அவங்க அட்மயர் பண்றாங்க. பவி வாய்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, யூஸ்புல்லான விஷயங்கள் எல்லாம் சொல்வாங்க. பண்றானுங்க டிக்டாக்ல அதுலயும். பரவாயில்லையா, சூப்பர். யூஸ்புல்லா சொல்வாங்க. ஒருத்தங்க ஒரு இங்கிலீஷ்ல வந்து இதுக்கு என்ன மீனிங், இதுக்கு என்ன தெரியாதவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். பட் அவங்க இதே ஒரு வர்க் எடுத்து பண்றானே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இல்ல வேற எதுனா வேலை பண்ணாலும் நல்லா இருக்கும். கைண்ட் அட்வைஸ். ஓகே. சொல்கிறேன் நான், இது நாட்டுக்கு நல்லது பண்ணலாம். பட் அவங்கள எதனால் வேலை பண்ணால் தானே அவங்க பூவா அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அதெல்லாம் நாட்டுக்கு அப்படி கருத்து சொல்லிகிட்டே இருப்போம் நான். கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேட்டுகிட்டே இருக்கணும், அப்படி அப்படி சொல்லிகிட்டே இருக்கணும். எப்படி எப்பவும் ஆரம்பிச்சு டிக்டாக்கு? கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாளில் ச்சே, இப்போ 2 வருஷம் ஆரம்பிச்சதுன்னா நினச்சிக்கோ, ஃபோனே பத்திருக்காது, மெமரி ஃபுல்லுன்னு வந்துட்டுருக்கோம் போல. வந்துருக்கேன். டிக்டாக் போஸ்ட் போடலன்னா அவங்க கோச்சிக்கிறாங்க. அப்படியா? டென்ஷனாக வரானுங்க? ஆமாம். ஏன் ஒரு ஒரு 10-15 days நான் போஸ்டே போடல, அவங்க அதுக்கப்புறம் போய் ஒரு வீடியோ போட்டேன், ஏன் போடல ஏன் போடல ஏன் போடல. எந்த போஸ்ட் ரொம்ப வைரல் ஆச்சு? நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். பயங்கரமா ஒரு ஒரு போஸ்ட் வைரல் ஆச்சு. அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அவங்க வைஃப்லாம் என்ன பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சாங்க, எப்படி நீ ஹஸ்பண்ட் கூட வீடியோஸ் போடல, நான் என்ன தெரியாத தப்பு பண்ணிட்டேன். என்னமா காட்டு அந்த வீடியோவை. ஓகே. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. பயங்கர டென்ஷன் ஆயிட்டு. என்ன சொன்னாங்க? தாக்கிட்டாங்களா ஃபுல்லா? ஆமா, என்னோட நான் எதில போனாலும் அதுல வந்து ஐடிஸ் கிரியேட் பண்ணி அவங்க வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல. என்ன தப்பு பண்ணா? அவங்க நான் வந்து நினைச்சிட்டேன், ஓகே மீடியால இருந்தாலும் இதெல்லாம் யூஷுவல் தானே, வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு பெருசாலாம் நான் ஒன்னும் ஆடவே இல்லை. ஃபர்ஸ்ட் பால் எனக்கு ஆடவே தெரியாது, சின்ன லைட் மூமெண்ட் தான் போட்டிருப்பேன். அதுக்கே அவங்க ரொம்ப ரொம்ப பொசசிவ் போல இருக்காங்க, பயங்கரமா கோச்சுக்கங்க. நானும் ரொம்ப பொசசிவ்ங்க, அதனால ஆடாதீங்க. அதுக்கப்புறம் நானும் அவரை போய் நானும் போய் ஒருத்தர் நான் பொசசிவ்லாம் கிடையாதுங்க. நீங்கள் யார் கூட வேணும் நடிங்க, யார் கூட வேணும் டான்ஸ் ஆடுங்க, என்ன பாட்டு பாடுங்க, சூப்பர் சிங்கரை சேர்த்து விட்றேன், டூயட் பாடுங்க, பொசசிவ்லாம் கிடையாதுங்க. நான் என்ன பிடிக்கும் யூனிக்கா? அமேசான்ல கொஞ்சம் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, அதனால அமேசான். மோஸ்ட்லி சும்மா சின்ன சின்ன ஐட்டம்ஸ், அந்த டெக்கர ஐட்டம்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வாங்குனே தவிர மத்தபடி எதுவும் பெருசா இல்ல. டெய்லி நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் இன்ன டீ நகர் அந்த மாதிரி போய் வாங்குறது. ஆமா. ஓகேங்க, சூப்பர். அதுக்கு அப்புறம் வந்து எத்தனை 100 மெசேजेस இருக்கு இன்ஸ்டால? மெசேஜ் எல்லாமே ரீட் பண்ணிடுங்க. எல்லாமே ரீட் பண்ணிடுவீங்களா? இதெல்லாம் இந்த மாதிரி பாயிண்டா சொல்லுங்க, அப்பதான் டெய்லி மெசேஜ் பண்ண முடியும். இல்ல பசங்கள சொல்றேன், எந்த ஆப் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க? எந்த ஆப் அப்ளிகேஷன் எது அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க? இன்ஸ்டாகிராம் தானா? ஆ, இப்ப
இப்போதைக்கு அது மட்டும் தான். அது மட்டும் தான், எல்லார் ஃபோன்லயும் அது மட்டும் தான் யூஸ் பண்றானுங்க. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், வாட்ஸ்அப்ல கண்டிப்பா கம்பல்சரி அது யூஸ் பண்ணுங்க. எந்த குரூப்ல வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க? எதுலயுமே இல்ல. எதுலயுமே இல்ல. இப்ப கேக்குறேன் பாருங்க, லாஸ்டா கூகுள்ல என்ன சர்ச் பண்ணீங்க? கூகுள் என்னமா சர்ச் பண்ண லாஸ்டா? காமிக்கிறேன். சூப்பர். ஏதோ கார் பாத்துக்கற, கார் வாங்க போறாங்க, அது மட்டும் தெரியுது. காருக்காக எப்போ வாங்க போறீங்க? எப்போ கிரக பிரவேசம் பண்ண போறீங்க? கத்துக்கிட்டதுக்கு அப்புறம். எப்போ கிரக பிரவேசம் பண்ண போறீங்க காருக்கு? ஏங்க அத சொல்றேனே, டிரைவ் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம். டிரைவ் கத்துக்கிட்ட கொஞ்சம் தெரியும், இன்னும் நல்லா ஓட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா. சூப்பர்ங்க. ஓகேங்க. அப்புறம் யூடியூப்ல என்ன சர்ச் பண்ணீங்க? யூடியூப்லயா? லாஸ்டா என்னோட ப்ரோமோ போட்டுருக்காங்களான்னு பார்த்தேன். என்ன எதிர்பார்க்கறாங்க? இன்னைக்கு அதுக்கு முன்னாடினா ஃபேவரட் பிக். நேற்று நானும் நாங்கள் மூணு பேர் எடுத்துக்கிட்டது. வெரி பேடுங்க. நந்தன் இந்த பக்கம், அவங்க லாஸ்யா இந்த பக்கம், நாங்கள் வாழ்கிற மனுஷன். சே, வெரி பேட் சார். டூ ஹீரோயின்ஸ், ஒன் ஆக்டர். திஸ் சைட், திஸ் சைட், வாட் இஸ் திஸ் லைன்? லாஸ்ட் என்ன பாட்டு கேட்டீங்க? ஆனால் அவ்வளோ அமைதியாக பேசிட்டு போனார் மனுஷன். சே, அதிகமா பேசக்கூடாது போல. இனிமேட்டு அமைதியா பேசினாதான் இதெல்லாம் நடக்கும் போல. லாஸ்டா நெஞ்சில் நெஞ்சில் என்னங்க? என்ன பாடல் பாடி காமிச்சா நல்லா இருக்கும்? எனக்கு பாட தெரியாது. பாட தெரியாது. எங்கேயும் காதல் மூவில. ஓகே ஓகே. பரவாயில்ல, அந்த படத்துல பாட்டெல்லாம் கேக்குறீங்களே? இல்லைங்க, நல்லா இருக்குமே, அதனால சொல்றேங்க. ஹரி சரஜா அத்தனை வாட்டி கேட்டிருக்க மாட்டாரு, போட்டோடனே மறந்துட்டு இருப்பாரு. நீங்க அத்தனை வாட்டி கேக்குறீங்களா, அதனால சொல்றேன். ஓகேவா? சூப்பர். பட் மெசேஜ் நான் எல்லாத்தையும் படிச்சிருவீங்க. ஓகே, உங்க வாட்ஸ்அப் டிபியும் ஸ்டேட்டஸையும் மக்கள் கிட்ட காமிச்சிருங்க. என்ன அர்ஜென்ட் கால்ஸ் ஒன்லி, அர்ஜென்ட்டா அந்த மாதிரி கால் பண்ணுங்க, இல்லை இப்போ தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஏதோ டெய்லியும் வேலை மாதிரி இருக்கு, ஸ்டேட்டஸ் போய் அப்டேட் பண்றது எதுக்கு? அதெல்லாம் நமக்கு இருக்கிற டைம், டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ் தானுங்க. அதான் நாங்கள் கரெக்ட் தானுங்க, டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ். அதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து எதுக்கு தான் என் ஃபோனில் இருக்குன்னே தெரியாது, தண்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது, யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, வேற எதுவும் இல்லை. வேற எதுவுமே எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த ஃபேக் ஐடிலாம் வருமாமா? அவங்களாம் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன், ஃபேக் ஐடி யூஸ்லாம் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே, நீங்கள் உங்களை மாதிரி நீங்கள் இருங்க. ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அப்படி என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறீங்க? அவங்களுக்கு எந்த லாஸுமே கிடையாது, அவங்க பாட்டுக்கு. நான் இப்போ என்னோட ஐடியா யாராவது ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணியிருக்காங்க, நான் பாட்டுக்கு என்னோடய வேலையை பார்த்துட்டே தான் இருப்பேன். அவங்களுக்கு தண்டகரமாக வேலையாக இருக்காது, வேறு எதனா பண்ணுங்கன்றாங்க, பெட்டராக யோசிங்க. ஆமாம், இந்த ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுறவங்கலாம் ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க. ஸோ உங்கள் டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேறு ஏதாச்சும் பண்ணுங்கள், அதுக்காக அழுவாதீங்கக்கா அக்கான்னு சொல்கிறானுங்களே? ஆமாம், நிறைய பேர். பரவாயில்ல, சேஃப் சைட் தான் அக்கான்னு சொல்கிறாங்களே, அதனால் வந்து அவங்களும் என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க? எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு. அப்புறம் என்னோட ஆக்டிங், ஐ மீன் சீரியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டெய்லி நான் பார்க்குறேனோ இல்லையோ நீங்கள் தவறாமல் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் தான் என்னடா நடந்துச்சு நான் போய் பார்க்குறேன். ஸோ நீங்களாம் என்னை டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க, வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இவ்வளோ லவ் இவ்வளோ சப்போர்ட் கொடுக்கறதுக்கு. அப்புறம் என்ன கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்கேஸ் நான் ஏதாச்சும் உங்கள் மெசேஜஸ் ரீட் பண்ணாமல் இருந்திருந்தா இல்லை உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்திருந்தா சாரி, அதை நான் கிளியராக சொல்லிக்கிறேன். அண்ட் மற்றபடி வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ. உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கம்ஃபர்ட் சினிமா.